Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது first standard maths chapter 1 ல geometry. போன கிளாஸ்ல நீங்க பார்த்தது comparison. கம்பேரிசன்ல வந்து நீங்க ஆறு வித்தியாசமான வார்த்தைகளை பாத்தீங்க. அதாவது எக்ஸாம்பிள் என்னன்னா இன் அவுட் டாப் பாட்டம் அபவ் பிலோ இந்த மாதிரி ஆறு வார்த்தைகளை பாத்தீங்க. இன்னைக்கு அதோட விரிவாக்கம் அதை எப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறேன்னா டாப் பாட்டம். டாப்னா மேல, பாட்டம்னா பாட்டத்தோட அர்த்தம் கீழே அர்த்தம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க, த ப்ளூ கலர் புக் இஸ் அட் த டாப். ப்ளூ கலர் புக் எங்க இருக்கு? பக்கத்துல பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துல ப்ளூ கலர் டாப் புக் எங்க இருக்கு? டாப்ல இருக்கு, அதாவது மேல. அடுத்தது ரெண்டாவது வாக்கியம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ரெட் கலர் புக் இஸ் அட் த பாட்டம். பாட்டம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், பாட்டம்னா கீழே. ஸோ ரெட் கலர் புக் எங்க இருக்கு? கீழே இருக்கு. ஸோ இதுதான் வித்தியாசம், டாப் பாட்டம். டாப்னா மேல, பாட்டம்னா கீழே. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம போவோம். டிக் த பாய் அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்லைடு. இங்க ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு படம் கொடுத்துருக்காங்க. அதுல சறுக்கு மரம் விளையாடுற ஒரு பையன். முதல் படத்துல என்ன இருக்காங்க, அந்த பையன் கீழே இருக்கான். ரெண்டாவது படத்துல அந்த பையன் மேல உட்காந்துட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னங்க கேள்வி கேட்டிருக்காங்க, டிக் த பாய் அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்லைடு. பாட்டம்னா என்ன? கீழே. ஸோ எந்த படத்துல அந்த பையன் கீழே இருக்கான்? முதல் படத்துல. ஸோ அந்த முதல் படத்துக்கிட்ட நீங்க ஒரு டிக் பண்ணணும். அடுத்தது ரெண்டாவது எக்ஸாம்பிள், டிக் த பாட் அட் த டாப். டாப்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், டாப்னா மேலே. ஸோ எந்த பாட், எந்த பானை, மூணு பானை அடுக்கியிருக்காங்க, அதில் எந்த பானை மேலே இருக்கு, அதுக்கு நேரம் டிக் பண்ணணும். ஸோ மேல இருக்கிற பாட் தான், அதுக்கு நேரம் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அங்க ஒரு டிக் பண்ணணும். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஹவ் வில் யூ அரேஞ்ச் தீஸ் ஐட்டம்ஸ் இன்சைட் த பேக், ஒய். ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, சில பொருட்களும் அங்க இருக்கு. அந்த பொருட்களை எப்படி நீங்க அந்த பேக்குள்ள அடுக்கி வைப்பீங்க, என்ன காரணம், எதனால நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்கன்றத அதுவும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? இங்க என்னென்ன பொருள்லாம் கொடுத்துருக்காங்க, வெங்காயம், ஆனியன் இருக்கு. அடுத்தது கோகோனட், கோகோனட்னா தேங்காய். அடுத்தது எக் ட்ரேயோட இருக்கு, எக்னா முட்டை. ஸோ இது மூணு பொருளையும் நீங்க என்ன ஆர்டர்ல பேக்ல அரேஞ்ச் பண்ண போறீங்கன்றதா இப்ப நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் எந்த வைக்கணும், எப்பவுமே நம்ம ஒரு பேக்ல வைக்கும் போது எது கனமா வெயிட் ஜாஸ்தியா இருக்கோ அந்த பொருளை தான் முதல்ல வைக்கணும். இது இருக்கிற இந்த மூணுல எது வெயிட் ஜாஸ்தியா இருக்கும், தேங்காய். அதனால தேங்காய் வந்து முட்டை மேல வச்சா என்ன ஆகும், முட்டை உடஞ்சி போயிடும். வெங்காயமும் முட்டை மேல போட்டோம்னா முட்டை உடஞ்சி போகும். அதனால முட்டை வைக்க கூடாது, ரொம்ப வெயிட்டா இருக்கிறது தேங்காய். முதல்ல அந்த தேங்காவை பேக்குள்ள வைக்கணும். அடுத்தது இந்த வெங்காயம், வெங்காயத்தையும் தேங்காய் மேல போட்டா தேங்காய் உடையாது, ஸோ அதுக்கு ஒரு டேமேஜும் ஆகாது. அதனால தேங்காய் மேல வெங்காயம் வைக்கணும். கடைசியா வெயிட் தாங்காத முட்டையை பத்திரமா மேல வைக்கணும். இதுதான் ஆர்டர். ஸோ எப்பவுமே நீங்க ஒரு பொருள் எடுத்து பேக்ல வைக்கிறீங்கன்னா எது சேதாரம் ஆகாது, உடஞ்சி போகாது, லீக் ஆகாது, அந்த மாதிரி இருக்கிற பொருளை எப்பவுமே மேல கடைசியா தான் வைக்கணும். புரிஞ்சுதா? ஸோ இந்த பேக்குள்ள டாப்ல என்ன இருக்கு, பாட்டம்ல என்ன இருக்கு? பாட்டம்னா கீழே. எது நம்ம கீழே வச்சோம், தேங்காய கீழே வச்சிருக்கோம். பாட்டம்ல என்ன வச்சிருக்கோம், அந்த முட்டையில டாப்ல வச்சிருக்கோம். ஸோ இதுதான் பாட்டம் அண்ட் டாப்க்கான எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்சைட் அவுட் சைட். இன்சைட்னா உள்ள, அவுட் சைட்னா வெளியே. ஸோ இதுக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்க எக்ஸாம்பிள் பாருங்க, பப்பாயா ஹேஸ் இட்ஸ் சீட்ஸ் இன்சைட். பப்பாளி பழம் வந்து கொடுத்துருக்காங்க, பப்பாளி பழத்தோட பிக்சர் அங்கே இருக்கு. ஸோ அதுல சீடு, அதோட விதைகள் எங்க இருக்கு பப்பாளி பழத்துல? பப்பாளி பழத்தோட விதைகள் எப்பவுமே பழத்துக்கு உள்ளதான் இருக்கும். ஸோ உள்ளக்கு என்ன சொல்லுவாங்க, இன்சைடு. ஸோ பப்பாயா ஹேஸ் இட்ஸ் சீட்ஸ் இன்சைட். இன்சைட்னா உள்ள. அடுத்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்திரி பழம் இருக்கு. அங்க என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ்யூஸ் ஹேஸ் இட்ஸ் நட்ஸ் அவுட் சைட். அவுட் சைட்னா என்னது, அவுட் சைட்னா வெளியே. ஸோ அந்த முந்திரி பழத்தோட நட்ஸ் எங்க இருக்கு, பழத்துக்கு வெளியே இருக்கு. ஸோ இதுதான் அவுட் சைட். ஸோ இன்சைட் அவுட் சைட்கான விளக்கம் இது. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ நீங்க வந்து இதுல வந்து எது கரெக்ட் ஆன்சரோ அதுக்கு வந்து நீங்க டிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, டிக் த டாக் இன்சைட் த கெனல். கெனல்ன்றது என்னது, நாய் வாழ்ற இடம் தான் கெனல்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஒரு கெனல் இருக்கு, அந்த இடத்துல ரெண்டு நாய் நாய்க்குட்டிங்க இருக்கு.
ஒரு நாய்க்குட்டி கெனலுக்கு உள்ள இருக்கு ஒரு நாய்க்குட்டி கெனலுக்கு வெளியே இருக்கு சோ உங்களுக்கு கொடுத்த கேள்வி என்னது இன்சைடு எந்த டாக் இன்சைடுல இருக்கோ அங்க டிக் பண்ணனும் சோ கெனலுக்கு உள்ள இருக்குறது அதுக்கு நேரா என்ன பண்ணனும் அங்க நீங்க டிக் பண்ணனும் இன்சைடுனா என்ன அர்த்தம் உள்ள புரிஞ்சதா அடுத்து இரண்டாவது பிக்சர் இரண்டாவது பிக்சர்ல என்ன சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க சர்க்கிள் தி ஸ்பாரோ அவுட்சைட் தி நெஸ்ட் சோ அவுட்சைடு அவுட்சைட்னா என்னது வெளியே சோ ஒரு ஒரு பறவை கூட அங்க இருக்கு அந்த கூட்டுக்கு உள்ள ஒரு பறவை இருக்கு வெளியே ஒரு பறவை இருக்கு சோ அங்க கேட்ட கேள்வி என்னது அவுட்சைட் தி நெஸ்ட் அந்த கூடுக்கு வெளியே இருக்க குருவியை சர்க்கிள் பண்ண சொன்னாங்க சோ கூட்டுக்கு அவுட்சைட் அவுட்சைட்னா வெளியே வெளியே இருக்க பறவையை சர்க்கிள் பண்ணனும் சோ அது இன்சைட் அண்ட் அவுட்சைட் கான எக்ஸாம்பிள் முடிஞ்சது அது அடுத்து தேர்ட் தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க வேர் will you play this games why இந்த விளையாட்டுகளை நீங்க எங்க விளையாடுவீங்க எதனால எதனால உள்ள விளையாடுறீங்க எதனால வெளியே விளையாடுறீங்க அதுதான் அதுல என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஒரு பையன் ஃபுட்பால் விளையாடுறான் ரெண்டாவது பிக்சர் கேரம் போர்டு ஓகேவா இப்போ நீங்க ஃபுட்பால் எங்க விளையாடுவீங்க கேரம் போர்டு எங்க விளையாடுவீங்க ஃபுட்பால் எப்பவுமே நம்ம வெளியே தான் விளையாடுவோம் அது அவுட்டோர் கேம்னு சொல்வாங்க சோ வெளியே அவுட்சைட் நெக்ஸ்ட் கேரம் போர்டு கேரம் போர்டு நம்ம வீட்டுக்குள்ள விளையாடுவோம் அந்த கேமை வந்து இன்டோர் கேம்னு சொல்வாங்க சோ இன்னா அது உள்ள சோ இதுதான் அவுட்டோர் கேம் இன்டோர் கேம்ன்றது எக்ஸ்பிளைன் பண்றது ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த கம்பேரிசனோட அடுத்த பார்ட் என்ன வருதுன்றது அதை உங்களுக்கு நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச சில இன்சைட் அவுட்சைடு இந்த டாப் பாட்டம்கான ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க ஜஸ்ட் அதை கொஞ்சம் ஒரு நோட்ல நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பொருளை நீங்க பார்க்கும்போது எது இன்சைட்ல இருக்கு எது அவுட்சைட்ல இருக்கு எது டாப்ல இருக்கு எது பாட்டம்ல இருக்குது நீங்களே பார்த்து பார்த்து கத்துக்கிட்டா சீக்கிரமா இதை கத்துக்கலாம் தேங்க்யூ